கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த ஜெயம் டிவி மூலமாக எண்ணெய் தொட்ட இயேசு என்ற தலைப்பில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் பெயர் கே. துரை பீட்டர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வேளக்குடி என்ற கிராமத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். எனக்கு சொந்த ஊர் நாகைப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி வட்டம் புதுப்பட்டினம் என்ற கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து எங்களுடைய குடும்பம் முழுவதுமே சாராயம் காய்ச்சி விற்பது, கல்லுமரம் ஏறுகிறது இதுவே தொழிலாக கொண்டு வாழ்ந்த ஒரு குடும்பம். எங்களுடைய குடும்பத்தில் மொத்தம் 11 பிள்ளைகள். எங்கள் அப்பா சின்ன வயசில் இறந்து போயிட்டார். எங்கள் அப்பா சாகும்போது எனக்கு ஒரு 5 வயசு. எனக்கு பின்னாடி 3 சகோதரிகள். ஒரு பெரிய குடும்பம். அதனால் எங்கள் குடும்பம் பெரிய கஷ்டத்தில் போன நிலையில் சின்ன வயசுலையே 2 அண்ணங்க சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேர் கல்லுமரம் ஏறினோம். சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சா டீ குடிக்கிறதுக்கு பதிலாக காலையில் கல் குடிப்போம், சாயங்காலத்தில் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக சாராயம் குடிப்போம். இதெல்லாம் நாங்கள் விலைக்கு வாங்குறதில்ல. எங்கள் வீட்டிலேயே எல்லாமே தயாராக இருந்ததுனால இப்படி சாப்பிட்டு குடிகாரர்களாகவும் சூதாடிகளாகவும் எங்கள் மாவட்டத்தில் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் தெரியும். எல்லாருமே நாங்கள் சூதாடிகள், குடிகாரர்கள், சண்டை, வம்பு, பலவிதமான கோஷ்டி பிரச்சனைகள் இந்த மாதிரி வாழ்ந்த மகா குடிகாரர்களாகவும் கெட்டவர்களாகவும் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்து கடவுள் என்ற தெரியாத ஒரு கிராமம், அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்ற தெய்வங்கள். இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். எனக்கு சின்ன வயசுலேயே சுகர் வந்துருச்சு. ஒரு 17 வயசுலேருந்தே சுகர். அடுத்தது இப்படி வெட்டி வெட்டி இழுக்கும், அப்படி வெட்டி வெட்டி இழுக்கும். இதற்காக நிறைய வைத்தியங்கள் செய்தும் சுகமில்லை. அதன் பிறகு நான் சின்ன வயசுலேயே தெய்வ பக்தி அதிகம். இப்படி கோயில்களுக்கு வேண்டுதல்கள் செய்து எப்படியாவது எனக்கு இந்த கழுத்து ஆட்டுறது நின்றுணும், அதிலிருந்து நான் சுகம் பெறணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்தோம். எந்த தெய்வங்களும் எனக்கு சுகம் கொடுக்கலை. அதனால் ரொம்ப வெக்ஸான நிலையில் தான் நாங்கள் குடிகாரர்களாக மாறிட்டோம். சிகரெட் பிடிக்கிறது, கஞ்சா பிடிக்கிறது, இப்படிப்பட்டதான சூதாடுறது, குடிக்கிறது இதுவே எங்களுடைய வேலைகளாக இருந்தது. பல இடங்களுக்கு போய் சண்டை, குத்து, வெட்டு இந்த மாதிரி காரியங்களில் செயல்படுறதோ எங்கள் குடும்பமே ஒரு மோசமான ஒரு நிலையில் வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த நிலைமையில் 1986 ஆண்டு முதல் முறையாக சென்னைக்கு நான் புறப்பட்டு வந்தேன். ஒரு நபருடைய அட்ரஸை எடுத்துக்கிட்டு நேராக திருவற்றியூர் காலடிப்பேட்டைக்கு வந்து அங்கிருந்து வெல்டிங் வேலை செய்கிற அவங்களோடு கூட சேர்ந்து ஆவடி T-72 சைட் அப்போ தான் துவங்கினாங்க, எக்ஸ்டன் பண்ணாங்க. அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 3 வருஷம் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது 88 ஆம் ஆண்டு லாஸ்டில் தான் 2 கிறிஸ்தவர்கள் முதல் முறையாக என்னோடு கூட வேலை செய்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அப்போ தான் அவங்க உடைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அன்பாக இருந்துச்சு. அவங்களோட நான் பழக ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப சினிமா பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும், இப்படித்தான் பாடிக்கிட்டு இருந்தேன். அவங்க என்னை முதல் முறையாக நீங்கள் சர்ச்சுக்கு வரியா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் நிறையா தெய்வங்களை கும்பிடுறவன், எல்லா சாமியும் கும்பிட்டு பார்த்துட்டேன், சாமியே இல்லை, எந்த சாமியும் எனக்கு நன்மை செய்யலை, அதனால் நான் சர்ச்சுக்கு வர்றதா அப்படின்னா அது என்ன சாமின்னு கேட்டேன். அம்பால இயேசு சாமி அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கேள்விப்படாத ஒரு சாமியாக இருக்கிறது, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்கள் வணங்கி வந்த தெய்வங்கள் தான் அப்படின்னு சொல்லி நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க என்னோடு கூட ரொம்ப அன்பாக பேசி, நீங்கள் ஒரு முறை வா சர்ச்சுக்கு வா, என்னென்ன இவ்வளோ கழுத்தை போட்டு தலையை ஆட்டிக்கிறிய, இப்படி இப்படி வெட்டி 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 இழுக்கும், போய்கிட்டே இருப்பேன், இப்படி இப்படி போயிட்டே இருப்பேன், அதனால் எல்லோரும் தலையாட்டி தலையாட்டின்னு சொல்லி என்னை கிண்டலாக பேசுவாங்க. ரொம்ப வேதனை பட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த சூழ்நிலை தான் என்னை முதல் முறையாக பட்டாபிராமில் மகிமையின் சியோன் சபை என்ற ஒரு சபை இருந்தது. அங்கே பாஸ்டர் டைட்டஸ் என்பவர் அங்கே ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அங்கே என்னை அழைச்சிட்டு போனாங்க. நான் அங்கே போய் பார்க்கும்போது சாமியை காணோம். அப்போ நான் கூட கூப்பிட்டு போனவர் கேட்டேன், இங்கேயா சாமியை காணும்னு சொன்னேன். அவர் சொன்னார், வருவார் என்னார். சரி, நம்ம கோயிலெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு வருவாங்களே
அதுபோல் ஏதோ தூக்கிட்டு போயிட்டு வருவாங்க போல இருக்குன்னு பார்த்தா யாரையும் காணோம், கையில் ஒரு ஒயர் கூடையில் ரெண்டு பைபிள் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு வெள்ளை பேண்ட் வெள்ளை ஷர்ட்டையில் ஒருத்தர் வந்தார். அவரை பார்த்ததும் எல்லோருமே முட்டி போட்டாங்க, எல்லோரும் முக்காடு போட்டாங்க. அதன் பிறகு எல்லோரும் ஸ்தோத்திரம் சோதரம்னு சொன்னாங்க. எனக்கு எதுவுமே தெரியல, நம்மாட்டு உட்காந்துருந்தேன், கூட இருந்து கேட்டேன் என்னையாண்ணே இதான் சாமி கம்முனைன்னு சொன்னாங்க. எல்லோரும் முட்டி போட்டு அழுதாங்க. ஒரு கத்துனாங்களா, நம்ம ஊரில் அது யார் வீட்டில் அது எழவு இருந்துச்சுன்னா முக்காடு போட்டுட்டு அழுவாங்க. அதை தான் நம்ம பார்த்துருக்குறோம் முதல் முறையில். இவங்க ஏதோ பண்ணுறாங்களே, என்னாச்சு யாராவது இறந்துட்டாங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கம்முனிருந்தாரு நான் உட்காந்துருந்தேன். அங்கே சபை நடந்தது, பிரசங்கம் பண்ணாங்க, அதில் எதுவுமே எனக்கு புரியலை. அதோட வீட்டுக்கு போயிட்டோம். மறுவாரம் என்னை கூப்பிட்டார். நான் சொன்னேன் எனக்கு எதுவுமே புரியல, நீங்கள் பேசுகிறது எனக்கு எதுவுமே புரியல, நான் வந்து வரல அப்படின்னு சொன்னேன். இல்லை வா நீ வேண்டிக்கோ, உனக்கு உன் காரியத்தை இத்தனை சாமியை கும்பிட்டேன் வேண்டுனேன் எதுவுமே நடக்கலைன்னு சொன்னியே, இப்போ வா வேண்டிக்கோ, நான் உனக்காக வேண்டுறேன், கண்டிப்பாக உனக்கு இந்த இயேசு செய்வார்னு சொன்னார். அதன் பிறகு மறுநாள் வாரமும் நான் போயிருந்தேன். அங்கே தான் அந்த பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணார். யாக்கோபு என்ற ஒரு மனிதன் இருந்தான், அவனுடைய குடும்பத்தில் அவன் சகோதரன்ட்டு பயந்து அவன் ஓடும்போது லூஸ் என்ற ஒரு இடத்துல போய் படுத்திருந்தான். படுத்திருக்கிற வேளையில் தெய்வம் வானத்திலிருந்து ஒரு ஏணி ஏறுகிறதும் தேவதூதர்கள் ஏறுறதும் இறங்குறதுமா அது போல் அந்த காட்சியை அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். அது சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, தெய்வம் வானத்திலேருந்து மனுஷனோட பேசினார் அப்படிங்கிற அந்த காரியத்தை அவர் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் போயிட்டு முடிவில் கேட்டேன், பாஸ்டர் இந்த ஐயா இந்த கடவுள் பேசுவாரா அப்படின்னு கேட்டேன். அவர் பேசுவார் பதா உங்களுக்கு என்ன வேணும்னு என் விஷயத்தெல்லாம் சொன்னேன். அப்போ சொல்லி முடிஞ்சால் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு சுகத்தை தருவார் என்று சொல்லி ஜெபம் பண்ணார். அதன் பிறகு என்னை கூட்டிகிட்டு போன நண்பர் அந்த மாலையில் இந்து காலேஜ் அதோடைய காலேஜ் கிரவுண்ட் அப்போலாம் காலியாக கிடக்கும், அந்த இடத்துல என்னை கொண்டு போய் வச்சு ஒரு மணி நேரம் முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு அழுதார். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. நான் கோயிலுக்கு போவேன், சாமி கும்பிடுவேன், விழுந்து கும்பிடுவோம், இப்படியெல்லாம் வேண்டிக்குவோம், ஆனால் யாருக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிட்டது இல்லை. ஆனால் ஏன் எங்கேயோ பிறந்து வளர்ந்த எனக்காக இவர் ஏன் அழுகுறாரு, ஒருவேளை நல்ல சாமியாக தான் இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்குள்ளே வந்தது. அன்றைக்கு நைட்டு போய் எங்கள் ரூமில் நான் படுத்துட்டேன். நான் மட்டும்தான் ரூமில் இருக்கிறேன், எங்கள் ரூமில் யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கே தங்கியிருந்தேன். அப்போ இரவில் நான் படுத்திருக்கிற வேளையில் ஒரு தரிசனம் வந்துச்சு வானத்தில். அந்த வானத்தில் வந்து தரிசனங்கள், வெள்ளை மேகங்கள், சிவப்பு மேகங்கள் எல்லாம் அப்படியே போகுது, ஒன்றோட ஒன்று மோதுது, அதில் யாரும் ஒன்றும் கலக்கலை. அங்கேருந்து ஒரு கை வந்தது, அந்த கையில் ரத்தம் சொட்டி கொண்டே இருந்தது. அந்த சமயத்தில் தான் இவர் ஜெபம் பண்ணார் இல்லையா, இயேசுவின் ரத்தம் ஜெய், இயேசுவின் ரத்தம் ஜெயன்னார். அந்த நினைவுகள் எனக்கு வந்தது. அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அந்த கை நேராக வந்து படுத்திருந்த என் மேல் என் கை வச்சுட்டு கை எடுத்துருச்சு. உடனே என் உடம்புல உள்ள தண்ணிலாம் வேர்த்து ஓடுது, யூரின் தனியாக ஓடுது, அப்படியே செத்தவனை போல கடந்தேன். காலையில் எழுந்திருச்சு பார்க்கும்போது ஒரு தரம் கூட இப்படி ஆட்டலை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நின்றுடுச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்த சுகர் அன்றைக்கே ஓடி போச்சு. இப்படி இதை விட இன்னும் ஒரு பெரிய காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னால், எங்கள் குடும்பம் ஒரு பெரிய சாபக்கட்டில் உள்ள குடும்பம். எல்லாருமே வந்து லேடிஸெல்லாம் ரொம்ப வயசானவங்க வரைக்கும் ஆயா மாதிரிலாம் இருப்பாங்க, ஆனால் ஆண்கள் 40 வயசானால் செத்து போயிடுவாங்க. ஏதாவது ஒன்று வரும், திடீர்னு செத்து போயிடுவாங்க. இப்படி தான் எங்கள் அப்பாவும் செத்து போனார். இப்படி இருக்கும்போது கரெக்டாக அந்த 40 வயசில் ஆண்களெல்லாம் செத்து போகிற ஒரு சாபக்கட்டு எங்கள் வீட்டில் இருந்தது. அந்த சாபக்கட்டும் இன்றைக்கு எங்கள் குடும்பத்தை விட்டு கடவுள் எடுத்திருக்கிறாருன்னா, அந்த ஒரே நாளில் நடந்த அற்புதம்தான் அன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவனாக ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நான் நெருங்கி செபிக்க பழக கற்றுக்கொண்டேன். ஆனால் நான் நிறைய படிக்கலை, 8வது தான் படிச்சிருக்கிறேன். அதனால் எனக்கு பைபிள் படிக்கவே தடுமாறி தடுமாறி தான் படித்தேன். தமிழே எனக்கு சரியாக படிக்க தெரியாது. ஆனாலும் தெய்வம் எனக்கு ஞானத்தை கொடுத்து அவருடைய ஊழியத்துக்கு என்னை அழைத்தார். அப்போது நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு ஊழியம் செய்கிறதுக்கு எப்படி பிரசங்கம் பண்ணுறது, என்ன பாட்டு பாடுறது எனக்கு தெரியாது, எனக்கு நீங்கள் என்னோடு கூட இருந்தால் நான் எங்கே கூப்பிட்டாலும் வரேன்னு சொன்னேன். அப்பொழுது அவரை சிதம்பரம் பகுதியில் வேளக்குடிக்கு உன்னை காவலனாக வச்சுருக்கிறேன் வா என்ற சத்தம் 2 முறை என் காதில் விழுந்தது. இந்த சத்தத்தை கேட்டு அந்த ஊருக்கு போனேன்.
अंदर यार मुन्पिन और मेन रोड ओर और चिना कोटा कूपत वाड़ इं ऊत मोदी तवंग अंदाल पक मसाय कड़ पक चर्चि या ना व्यापार कलामानु இந்த நேரத்துல நாங்க ஜெபம் நடத்திட்டு இருப்போம் நிறைய பேர் ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு அந்த விடுதலை ஊழியத்தை கொடுத்ததனால முதல் முறையாய் மெண்டலா இருந்த ஒரு சகோதரியை கூட்டிட்டு வந்தாங்க அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அற்புதமாய் சுகம் கொடுத்தார் அடுத்து 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 பாத்தீங்கன்னா மந்திரங்கள் பிலி சூனிய பிடிச்சவங்க பேய் பிடிச்சவங்க இப்படியா கொண்டுட்டு வர 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 அங்க ஜெபம் பண்ணோம் அங்க உள்ள ஜனங்களுக்கெல்லாம் பொறாம வந்துச்சு நீங்க இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிடணும் அப்படினு சொல்லி எனக்கு நிறைய போராட்டங்களை கொடுத்தாங்க பயத்தை கொடுத்தாங்க நான் எதுக்குமே பயப்படாம இயேசு சாமி மேல நம்பிக்கை வச்சு ஊழியம் செஞ்சேன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ஒரு அந்த வேளக்குடியில் மெயின் ரோட்லேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அந்த பிள்ளையார் கோயிலுடைய பூசாரி வீராசாமி அவர் உள்ளே வந்து நுழைஞ்சு ஐயா இயேசுவும் சிவனும் ஒன்று தான் நான் ஒரு புக்கில் பார்த்தேன் அப்படின்னாரு ஆமாம் ஒன்று தான் வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அவரை என்னுடைய பக்கத்தில் உட்கார வச்சுருந்தேன் வச்சுருந்துட்டு இந்த விடுதலை நேரத்தில் ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது இந்த பேய்கள்லாம் அலறதை பார்த்து தான் இவரை காணும் எழுந்து பார்த்தா பின்னாடி பக்கம் என் சட்டையை பிடிச்சி நிற்கிறார் ஐயா என்னையா இது என்ன இது அப்படின்னாரு இதுதாங்க இயேசுக்கும் உனக்குள்ளே வித்தியாசம் அப்படின்னு சொன்னேன் அப்படியா எதுக்கு ஜெபம் பண்ணாலும் உங்கள் இயேசு நல்லது செய்வாரானார் ஆமான்னு சொன்னேன் அப்படின்னா என் காதில் கூட ஒரு சத்தம் வருது எப்போ பார்த்தாலும் உன்னை கொண்டுடுவேன் கொண்டுடுவேன்னு ஒரு மனிதருடைய சத்தம் வருது அவர் பேரில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட ஸ்டேஷனில் எடுக்க மாட்டாங்க இதிலிருந்து நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னாரு அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லையா இப்போ ஒரு ஜெபம் பண்ண போகிறேன் எஸ் அற்புதம் செய்ய போகிறாரு அப்படிங்களான்னு சொன்னார் அந்த சாமியாருக்கு காதில் கை வச்சு இயேசுவின் நாமத்தில் அந்த சத்தம் அடைக்கப்படுவதாகன்னு சொன்னேன் உடனடியே அந்த சத்தம் நின்று போச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தினம் தினம் சர்ச்சுக்கு வருவார் அவர் தான் நீங்கள் இந்த மெயின் ரோட்டில் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி ஒரு இடத்த பார்த்து வாடகைக்கு கேட்டார் ஒரு பெரிய இடம் அதில் நாங்கள் சர்ச்சை மட்டும் கட்டிக்கிறோம்னு போய் கேட்டார் அந்த இடத்துக்கார் சொன்னார் என்னையா நீ பிள்ளையார் கோயில் பூசாரி இயேசு கோயிலுக்கு இடம் கேட்குறியேன்னு அவர் சொன்னார் அவங்களும் நல்லது தான் செய்கிறாங்க ஐயா அவங்க ஒரு ஓரம் இருந்துக்கிட்டணும் இல்லை வெளியூர்காரங்களுக்கு நாங்கள் எந்த இடமும் தரமாட்டேன்னு சொன்னார் அப்போது பூசாரி சொன்னார் இவங்களால் ஏதாவது ஒன்றுனா அதுக்கு நானே பொறுப்பு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து முதல்ல அந்த இடத்த எங்களுக்கு வாடகைக்கு பிடிச்சி கொடுத்தார் அங்கே பெரிய ஒரு 30 அடி நீளத்தில் ஒரு சபை கட்டினோம் ஒரு 3 மாதத்தில் அது நிறைவடைஞ்சிருச்சு பின்னாடி ஒரு 15 அடி நீட்டினோம் அது ஒரு வருஷத்தில் நிறைஞ்சிருச்சு முன்னாடி ஒரு பக்கம் ஒரு 15 அடி நீட்டினேன் அதோடு அவ்வளோதான் ஊர் ஜனங்கள் முழுவதும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இது இருக்க இருக்க அப்படியே ஆகிட்டு இருக்குதே ஒரே சத்தம் எந்த நேரம் பார்த்தாலும் பேய் வரட்டுறீங்கன்னு ஏன்னா நிறைய பேர் மெண்டலாக இருந்தவங்களெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் கட்டி போட்டு அவ ஜபம் பண்ணும்போது அவங்களாம் இன்றைக்கு ஊழியக்காரராக இருக்கிறாங்க எத்தனையோ பெரும்பாடு நோய்கள் 2 கிட்னியும் இல்லாத ஒரு நபரை கொண்டு வந்தாங்க ஆண்டவுடைய கிருபையினால் சுகம் பெற்று இப்போ 15 வருஷமாக அறுப்பறுத்து கட்டு தூக்குறார் அந்த அளவுக்கு தேவன் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்ததுனால ஊழியங்கள் பெருக பெருக சனங்கள் போராட்டங்கள் பயங்கர பிரச்சனைகள் சபையே வைக்கக்கூடாது இந்த ஊழிட்டு கிளப்படணும் ஆண்டவருடைய கிருபையினால் 2007 அந்த இடத்துல ஒரு சொந்தமான இடத்த வாங்கி ஒரு சபையை கட்ட ஆண்டவர் உதவி செய்தார் இதுவரைக்கும் 560 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறோம் இதுவரைக்கும் ஒரு 700 பேருக்கு அளவுக்கு சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க 5 ஊழியக்காரர்கள் இந்த மாதிரி வந்து எங்களோடு கூட இருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தவர்கள் இப்போ ஊழியம் செஞ்சிட்ருக்கிறாங்க ஆண்டவருடைய பிரதான கிருபையினால் இந்தியாவில் 15க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு சென்று அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய கத்தர் உதவி செய்திருக்கிறார் சிங்கப்பூர் மலேசியா 2 முறை நான் கடந்து சென்று அங்கேயும் தேவனுடைய அற்புதங்களை செய்து ஊழியங்களை செய்ய ஆண்டவர் உதவி செய்கிறார் எல்லா சமயங்களிலும் எங்களை நாடி வருகிற மக்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்லி அவர்களுக்கு தேவனுடைய நாமத்தில் விடுதலையை பெற்று கொடுக்கிறதுக்கு கர்த்தர் எங்களை பயன்படுத்துறதுனால ரொம்ப சந்தோஷப்படுகிறோம் விசேஷமாய் எத்தனையோ தேவனை அறியாத அந்த மக்களெல்லாம் வந்து இன்றைக்கு விடுதலை பெற்று கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கூட்டங்கள் நடத்தக்கூடாது இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும்போது கூட எங்கள் சபைக்கு தினம் தினமும்
மந்திரங்கள் பிள்ளி சூனிய பிடித்தவர்கள் வந்து சுகம் பெற்று கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களுக்காக அல்ல, உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்களுக்காக அல்ல, இயேசுவின் அன்பை இன்றைக்கும் அறிவிக்கிறவர்களாக அல்ல, நிரூபிக்கிறவர்களாக வாழ எங்கள் தெய்வம் எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். எத்தனைக்கும் எங்கள் கூட பிறந்த சகோதரர்கள்லாம் சாராயங்காய்ச்சற தொழிலில் இருந்ததுனால அவங்களாம் இது கிட்ட நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து பயங்கர குடிகாரர்களாக இருந்தார்கள். அவர்களுக்காக ஆண்டவருடைய அன்பை சொல்ல சொல்ல ஒவ்வொரு அண்ணன் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு வந்து இன்றைக்கு அந்த சாராயங்காய்ச்சி கல்லு மரம் ஏறி நிறைய பணம் சம்பாதிக்கும் போது இல்லாத நிம்மதியும் சுகமும் கர்த்தர் இன்றைக்கு கொடுத்துருக்கனால அன்றைக்கு இருந்ததை விட 10 மடங்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொரு அண்ணன் குடும்பத்தையும் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால ஊழியங்களை செய்ய பல மாநிலங்களுக்கு பல தேசங்களுக்கு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போவும் பல மாவட்டங்களிலிருந்து விடுதலைக்காக வருகிற ஜனங்கள் விடுதலை பெற்று கொண்டு இருக்கிறார்கள். கைகால் முடியாதவர்கள், பேரலிக்ஸ் அட்டாக்ஸில் நடக்க முடியாதவர்களுக்கு வந்து 20க்கும் மேற்பட்ட நபர்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறார்கள். 4 பேர் எய்ட்ஸு நோயிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர்கள் இன்றைக்கு உயிரோட சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தேவன் அற்புதங்களை எங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். மேலும் தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு எங்களுக்கு சமயம் கிடைக்கிற இடங்களிலே தேவனை நிரூபித்து வருகிறோம். சேலம் எடப்பாடியில் 2018 ஒரு கல்யாண மண்டபத்தில் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக என்னை அழைத்திருந்தார்கள். அங்கே போய் ஆண்டவருடைய செய்தியை நான் கொடுக்கறதுக்கு அந்த கல்யாண மண்டபத்தில் எழுந்து நின்று ஆண்டவருடைய நாமத்தை சொன்னபோது அநேகர்கள் இருந்த அசுத்த ஆவிகள் ஓடிக்கொண்டிருந்தது. பக்கத்தில் ஒரு கோயிலுடைய பூசாரி 6 வருஷமாய் ஒரு கை கால் விளங்காமல் அதில் உட்கார்ந்துருந்திருக்கிறார். அந்த ஜன்னல் வழியாக எல்லாரும் எட்டி எட்டி பார்த்தாங்க. ஜன்னல் வழியை பார்த்து இந்த மண்டபத்தில் பேய்ப்பு சாசுகள்லாம் ஆடிக்கிட்டு கிடக்கிறத பார்க்கும்போது அந்த பூசாரியை ஒரு நாற்காலியில் உட்கார வச்சு 4 பேர் தூக்கிட்டு நேராக ஸ்டேஜுக்கு நேராக வராங்க. நான் கேட்டேன், தம்பி என்ன பண்ணுறீங்க, என்ன வேணும்? ஐயா, யார் யாருக்கோ பேய் ஓட்டுறீங்க, இவருக்கு ஏதாவது ஓட்டி விடுங்களேன், 6 வருஷமாக இப்படியே தான் உட்காந்துருக்கிறாரு. நான் அந்த ஐயாவை பார்த்து கேட்டேன், ஐயா இயேசு சாமி உங்களுக்கு சுகம் கொடுப்பாருன்னு நீங்கள் நம்புகிறீங்களா? இங்கே பாருங்கள், அநேகருக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறாரு, அநேகர் விடுதலை ஆகிட்டு இருக்காங்க, உங்களுக்கும் நன்மை செய்வார்ன்னு சொன்னேன். அவர் சொன்னார், ஐயா நான் நம்புகிறேன், என்னை நடக்க வைப்பீங்களான்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய போகிறாருன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்த வழியை எழுந்துச்சு ஓடுங்க பார்ப்போன்னே, எழுந்திருச்சு குடுகுடுன்னு ஓடினார். இன்றைக்கு அந்த முருகன் கோயில் பூசாரிக்கும் இயேசு அற்புதம் செய்கிறவர். அப்படிப்பட்ட அற்புதங்களை இன்றைக்கும் செய்ய இயேசு வல்லவராய் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி நடந்தார். அதே ஊழியத்தை தான் எங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கார். சபைக்கு வருகிற எத்தனையோ ஏழை மக்கள் வியாதியில் இருந்த பணத்தெல்லாம் செலவு செய்துட்டு கடைசியில் எங்கள் இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு சாப்பிடக்கூட வழி இல்லாமல் இருந்து கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு எங்களால் முயன்ற எங்களுக்கு கடவுள் கொடுக்கறதுல அவங்களுக்கும் ஒரு ஆகாரம் கொடுத்து அந்த இடத்துல பராமரிக்கிறதுனால அநேகர் சுகம் பெற்று இன்றைக்கு இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார். இன்னும் ஒரு சாட்சி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். சிதம்பரத்தில் அண்ணாமலை நகரில் ஓபி இருக்கிறது. இங்கே ஒருத்தவங்க 21 நாளாக ஐசோவாடில் அனுமதிக்கப்பட்டு இருந்தாங்க. அவங்க பேர் சத்யா. அவங்கள 21 நாள் அட்மிஷன் பண்ணி வச்சுருந்தோம். அவங்களுக்கு நல்லா போகல, உடனடியாக மேல் சிகிச்சைக்காக நீங்கள் வந்து பாண்டி ஜிப்மர் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய கணவர் வந்து என்னோட ஜெபம் பண்ண முடியாது கூப்பிட்டார். நான் போய் என்ன பண்ண, என்னை உள்ளே கூட்டின்னு போனார். போயிட்டு அந்த விரலை தொட்டேன். தொட்டு பார்த்துட்டு சொன்னேன், நீங்கள் சர்ச்சைக்கு கூட்டுவாங்க, 1 மணி நேரத்தில் நடக்க விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அங்கேருந்த டாக்டருக்கெல்லாம் என் மேலே வருத்தம், என்ன 1 மணி நேரத்தில், இவர் ஸ்பெஷல் டாக்டரோ,
டிரைவர் வந்து ஒரு மணி நேரத்தில் நடக்கக்கூடாது, 21 நாளாக நாங்கள் வைத்தியம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், முடியல, உடனடியாக கொண்டு போயிட்டு உங்களுக்கு ஆஞ்சோ பண்ணோம், இல்லைனா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் ஜீவிக்கிறவர், இது மந்திரமும் மாயங்களும் வச்சு படுத்திருக்காங்களே ஒழிய இவர்களுக்கு வேறொரு நோய் கிடையாது, இவங்களை அனுப்புங்க, ஒரு மணி நேரத்தில் நடக்க விடுறேன்னு சொன்னேன். உடனே அவர் அப்படியானா இவர்கிட்ட ஏற்றி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாக்டருங்க ஏற்றி அனுப்பிட்டாங்க, அதோடு கூட ஒரு 4 நர்ஸுங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போங்க, பின்னாடியே போங்க, ஆட்டோ எடுத்துகிட்டு போய் பாருங்கள், ஒரு மணி நேரத்தில் இவர் நடக்க விடலைன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் போலீஸோடு வரேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னார். அந்த சகோதரியை ஏற்றிக்கொண்டு வரும்போதே 4 நர்ஸுகளும் வர்றாங்க, வந்தேன், சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, படுங்க, இவங்களோட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி 4 நர்ஸுங்களுக்கும் ஆண்டவருடைய அன்பை சொல்லி பேசி கொண்டு இருக்கும்போதே பேய் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 4 பேருமே அலகழிக்கிறாங்க, கத்துறாங்க, உருள்கிறாங்க, வாந்தி எடுத்தாங்க. ஒரு சகோதரி, சகோதரி பேர் ஜீவா நினைக்கிறேன், ஜீவா, அவள் திருமணமாகி 6 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் அவங்க கக்கும்போது வாயிலிருந்து வந்த விழுந்ததில் மை வந்து விழுந்தது. அதை ஆச்சரியமாக நாங்கள் பார்த்தோம், அன்றைக்கி தான் நாங்கள் மையே என்னன்னு பார்த்தோம், மந்திரவாதிகளை வைக்கிற மை. இவங்க 4 பேரும் சுகமாயிட்டாங்க. இவங்கெல்லாம் நாங்கள் சின்ன பசங்க பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தாங்க செல்லில். இதெல்லாம் இவங்க விடுதலை ஆனதும் முடிஞ்ச பிறகு 1 மணி நேரம் ஆயிட்டது. அந்த சகோதரிக்கு ஆண்டவருடைய வல்லமையை சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதமாக எழுந்து நடக்க பண்ணினார். இன்றைக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் கர்த்தருடைய சபையில் ஊழியம் செய்கிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அந்த 4 வருஷமாக 6 வருஷமாக குழந்தை இல்லாத அந்த நர்ஸுக்கு இப்பொழுது ஒரு ஆம்பளப்பில் இருக்குது. ஆண்டவருடைய கிருபையினால் கர்த்தர் செய்திருக்கிறார். இப்படி வருகிற மக்களுக்கு தேவன் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் எங்களை காத்து வருகிறார், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சமயம் ஒரு மந்திரவாதியுடைய மகன் அவர் வந்து என்னை சந்தித்தார். எனக்கு அறிமுகமானவர் அவர் வந்து, நண்பரே எனக்கு வந்து நான் ஒரு மந்திரம் பண்ணதுனால எனக்கு வந்து கை கால்லாம் வீங்கிடுச்சு, மூச்சு விட முடியல, நான் கூப்பிட்ட தெய்வங்களெல்லாம் இப்போது எதுவும் என்கிட்ட வரலை, குட்டிச்சாத்தான்லாம் வச்சு மந்திரம் பண்ணேன், அதெல்லாம் எனக்கு வந்து இப்போ கை கொடுக்கலை, என்னை காப்பாற்ற முடியுமா, என் வீட்டுக்குள்ளே தெய்வம் வருமா அப்படின்னு கேட்டார். இப்போ நான் சொன்னேன், நண்பரே இந்த உலகத்தில் எந்த தெய்வங்கள் உன்னை கைவிட்டாலும் இயேசு சாமி கைவிட மாட்டார், அவர் இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு எந்த சக்தியாலையும் தடை பண்ண முடியாது, நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்லி அவருக்கு ஜெபம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன், நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுநாள் மத்தியானம் நடந்த சம்பவம் என்னென்னா, அவர் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறார், அவங்க மனைவி வெளியில் படுத்து மத்தியானம் 1 மணிக்கு தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பாய் போட்டு படுத்திருக்கிறாங்க. திடீர்னு ஒரு 4-5 பேர் வெள்ளை ட்ரெஸ்ஸில் அவங்கள போய் எழுப்பி, சகோதரியே உங்கள் வீட்டுக்காரருக்கு ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உடனே அவங்க படுத்திருந்த பாய் எடுத்து ஒரு உரமாக உதறி போட்டு, இதில் உட்காருங்க, நான் போயிட்டு எங்கள் வீட்டுக்காரரை எழுப்பி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வைக்கிறாங்க. உள்ளே போய் ஏங்க சபையிலேருந்து ஜெபம் பண்ண வந்திருக்கிறாங்களாம், சீக்கிரம் எழுந்துருங்கன்னு சொன்னதும் அவர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியில் வந்து பார்த்தா போட்ட பாய் மட்டும்தான் இருக்குது, யாருமே இல்லை. ஆண்டவர் அந்த வீட்டுக்கு, மந்திரவாதியுடைய வீட்டுக்குள்ளே இறங்கி வந்து மந்திரவாதிக்கும் சுகம் கொடுக்குற இயேசு இன்றைக்கும் உயிரோடு. மறுநாள் அவரை கூப்பிட்றது பார்க்குறதுக்காக போனேன், வாங்க தெய்வமே, வாங்க தெய்வமேனாரு. என்னையா என்ன போய் தெய்வமேன்ற, நண்பர்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு, இல்லை இல்லை, நீங்கள் வந்து போனதும் தெய்வமே ஒரு கூட்டத்தை அனுப்பிட்டாரு, நேற்று இப்படி ஒரு சம்பவம் எங்கள் வீட்டில் நடந்தது, தேவ தூதர்கள்லாம் வந்து எங்கள் பாயில் உட்கார்ந்துருந்தாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, நான் பிழைத்து கொள்வேன் என்று சொன்னார். அவருக்கு இயேசுவின் அன்பை சொல்லும்போது அவர் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்தார். இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர். இப்படி சொன்னால் தேவன் செய்கிற நன்மைகள், செய்த நன்மைகளை சொன்னால் நமக்கு உலகம் கொள்ளாது, அவர் இன்றைக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை தான்
நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனே, உம்முடைய நாமத்தினால இந்த விசேஷ நிகழ்ச்சியின் மூலமாய் எங்களை உம்முடைய நாமத்தையும் நீர் செய்த நன்மைகளையும் சொல்லும்படியாக நீர் ஏற்படுத்தி தந்த மகா தயவுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை அறியாத ஜனங்கள், உலகம் முழுவதும் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் இயேசுவின் அன்பினால் விடுவிக்கப்பட தெய்வம் தாழ்மே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வேனுமாய் செபிக்கிறோம். இதற்காக ஏற்பாடு செய்த ஒவ்வொரு மனிதர்களையும் தேவ கிருபைக்காகவும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நன்மை செய்வீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தேவரீருடைய சித்தம் எங்கள் மேல் இருந்ததுனால என் தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னே என்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்ட தேவாதி தேவன் இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரே சுவல்ல மேல நாம திரண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.